வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. என்னென்னா, எல்லாத்துலேயும் ஊழல், கல்வியிலையும் ஊழல், நீட் அப்படிங்கிறத வைத்து பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கொள்ள அடித்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வெளுத்து வாங்கிறதுக்கான நேரம்னு சொல்லுவாங்கள்ல பிஜேபியை, நிறையா வெளுத்து வாங்கலாம் பிஜேபியை. கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் நீட்னா ரொம்ப சூப்பரு, தமிழிசை, ஏன்னா மிகப்பெரிய புத்தாளிகள் இவங்கள்லாம். ஏன் மாடி மாடி சொல்லிகிட்டு இருக்கோம்னா, விஷயம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி பேசுறது. ஒரு கருத்து ஒருத்தர் சொன்னால் அதில் நியாயம் இருக்கா இல்லையானே பார்க்கறது இல்லை. இன்றைக்கி என்னாச்சு, குஜராத்தில் உள்ள பார்வாடி கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர், அந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரி, அப்படி என்ன அந்த சென்டர் அப்படிங்கும்போது, அந்த சென்டரில் ஹரியானா, அங்கே இருக்கக்கூடிய குஜராத்து, கர்நாடகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட் பீகார், அதாவது என்னென்னா பிஜேபி எங்கெங்கே ஆளுதோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பிட்ட பேர் அந்த மையத்தை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ எப்பயுமே நீட் எழுதுகிறவங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்க மையமாக செலக்ட் பண்ணுவாங்க, ஆனால் தூரமாக போடுவாங்க. ஆனால் இவங்க அந்த மையத்தை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கர்நாடகத்திலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இல்லை ட்ரெயின் பிடிச்சி குஜராத்தில் போய் எழுதுனா அப்படி என்னங்க விசேஷம், அங்கே ஏதாவது சக்தி கீதி இருக்குதா அப்படின்னா, ஏற்கனவே பணம் கொடுத்துருக்காங்களாம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீட் மையம், அந்த எப்படி அந்த அந்த பயிற்சி நடத்தக்கூடிய இடம் இருக்குல்ல, அது இவங்க எழுதுகிற ஸ்கூலு, அந்த தாளாளர், அதில் ஒரு மூணு பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது, பிஜேபி ஆள்கிற மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடியவங்க அங்கே ஏன் போடுறாங்க? இப்போ தமிழ்நாடு, கேரளா, இங்கேருந்தெல்லாம் போவாங்க, அது என்னங்க பிஜேபி ஆள்கிற மாநிலத்திலேருந்து மட்டும் போகிறாங்கன்னா அது அடுத்த கதை. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல இவ்வளோ முறைகேடுகள் நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்து அவர் போய் பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வியோட அந்த எக்ஸாம் எழுதுகிறோம்ல அந்த இடத்துடைய ஓனர், அதாவது அந்த பள்ளியோடைய ஓனரை செல்ஃபோனை பறிமுதல் பண்ணால் அதுக்குள்ளே அங்கே இருக்க பசங்க எவ்வளோ பணம் அனுப்புனாங்கிறது டீட்டெயில் இருக்குது, ஆனால் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. இது பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம், இப்போ நம்ம கள்ளச்சாராயத்துக்கு சொல்கிறோம்ல, முதல் நாள் வந்து கலெக்டர் வந்து இந்த கள்ளச்சாராயம் இல்லைங்க அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் குடித்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறோம், அது தவறு, மிகப்பெரிய தவறு. அதே போல் பிஜேபி என்ன சொன்னாங்க, அதான் தவறே நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா எல்லா விஷயமும் வெளியில் வந்த உடனே, இல்லைங்க ரெண்டு மூணு சென்டரில் தவறு நடந்ததுன்னு மினிஸ்டர் பிரதான் ஒத்துக்கிட்டார், தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா நோட்டீஸ் கொடுத்துருச்சு மோடி அரசாங்கத்துக்கு. வந்த உடனே 7:30, ஏன்னா இன்னும் இப்போ தான் சபாநாயகர் தேர்தல், அதுவே பிரச்சனை, பஞ்சாயத்து முடியல, அதனால தான் யோகாவில் போய் காலையில் உட்காந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படிங்கும்போது, இப்போ அந்த மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் எழுதினவங்க, அதுவும் எக்ஸாமில் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே லீக் ஆனது ஒன்று, அதாவது என்னென்னா பீகாரில் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, ஒவ்வொருத்தரும் 30 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க, அந்த பேப்பரில் இருக்கக்கூடியதை அப்படி அப்படியே பார்த்து எழுதுவாங்க. இது ஒரு பக்கம், இங்கே எழுதுனவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதாவது அவங்களாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க, நம்ம பார்த்து எழுதணும். இவங்க அப்படி கூட இல்லை, உள்ளே போய் பார்க்க வேண்டியது எது எது தெரியுதோ அதுக்கெல்லாம் டிக் பண்ண வேண்டியது, எது தெரியலையோ அது உற்ற வேண்டியது, அதை வாதியாரே ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவாங்களோ. இந்த முறைகேடு இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு சாதாரண மனிதராக எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, மருத்துவம் படிக்கிறது கனவு, மருத்துவம் படித்தா நல்லது, எல்லாம் ரைட், ஆனால் மருத்துவர்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும், 25,000-30,000 ரூபாய்க்கெல்லாம் மருத்துவர்கள் இருக்காங்க. இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து சரி அது ஒரு கனவாக படிக்கிறாங்க, அதுலேயே இப்படி முறைகேடு பண்ணக்கூடிய மோடி அரசு அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க படிப்புலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஆனால் பல பேர் ஏங்க கொரோனாவுக்கு மருந்து கிடைக்கிற கம்பெனியிலேருந்து இவங்க வாங்கியிருக்காங்க, போனால் இவங்கெல்லாம் ஒரு ஆளு, நீங்கள் போய் இதை பற்றி நேர்மையை பற்றி பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குற தோணுது. ஏன்னா பாகிஸ்தான் வாங்க, ஆனால் பாகிஸ்தான் இருக்க கம்பெனிலாம் காசு வாங்கியிருக்காங்க எஸ்பிஐ ஃபண்டு மூலிமா, அதனால் இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ கட்ட பஞ்சாயத்துக்கு பண்ண முடியாத நிலைமையில் இருக்கார், ஏன்னா அவரை பிரச்சனை பண்ணுறதுக்கு நிதிஷும் நாயுடுவும் வந்து இப்போ தூக்கம் இல்லாமல் அலையிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை, நம்ம என்ன கேட்குறோன்னா, கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடக்கும், ரைட், திமுக அதான் சொல்லுது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடக்கும். அப்போ திமுகவை மட்டும் பதவி விலகுங்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ரயில்வே பற்றினா ரயில்வே அமைச்சர் பதவி விலக மாட்டார், திமுக பதவி, அதை மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா திமுக பண்ணுறது தப்புனா பிஜேபி பண்ணுறது தப்பு. எல்லா அரசியல் கட்சிகளும், அதாவது நீங்கள் அத்தனை பேர் உத்தமர் தானா சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதான், ஏன்னா எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்கும். ரொம்ப மோசமாக மட்டமாக தப்பு பண்ணுற கட்சிங்கிறது 10 வருஷமாக ஆண்ட பிஜேபி, அதான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த படிப்பு விஷயத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா, ஏற்கனவே இறந்து போனாங்கல்ல தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இறந்து போனாங்க,
அவர்களெல்லாம் இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், வருஷம் வருஷம் இப்படி தான் பண்ணுறீங்களாப்பா, மாட்டாத வரைக்கும் எல்லாம் யோக்கியம்பாங்கள், அந்த மாதிரியான கதை. இது பார்த்துட்ருக்க உங்களுக்கு சாதாரணமாக நீட்டுங்களா அப்படிங்களான்னு தெரியும். அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம், நீட்டுங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேருமாங்கிறது நான் அடிக்கடி நான் தான் சொல்லுவேன், கொஞ்சம் குழப்பங்க. ஏன்னா நீட் எழுதுறது பெரிய அளவுக்கான மக்கள் இல்லை. இப்போ ப்ளஸ் டூ அப்படின்னா நிறைய பேர் எழுதுவாங்க, நீட்டுனா சில பேர் தான் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் என்னங்க, கஷ்டப்பட்டு அந்த காலேஜ் இந்த காலேஜ் அதுலாம் கோச்சிங் கிளாஸ் பணம் வாங்கணும்னு ஏகப்பட்டது பண்ணி இவங்க இந்த மாதிரிலாம் பேப்பரை பண்ணால் கேட்டால் நாங்கள் யோக்கியன் வேறு சொல்லிகிட்ருக்காங்களே. அப்போ அப்போ எழுதின மாணவர்கள் என்ன, இப்போ சில மாணவர்களுக்கு வந்து மறுபடியும் எழுத சொல்கிறாங்க, ஏற்கனவே படித்து எழுதிட்டாங்க, இப்போ மறுபடியும் எழுதி கம்மியாக மார்க் எடுத்தால் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, ஐயா நான் போன தடவை ஒழுங்காக தான் எழுதினேன், கொஞ்ச நாள் மறந்துட்டேன், ப்ரிப்பேர் பண்ண முடியல, இப்போ திடீர்னு தேர்வு வைக்கிறது என்னுடைய குற்றம் இல்லைன்னு யாராவது போனால் என்ன அர்த்தம், திடீர்னு இன்னொரு தேர்வை ரத்து பண்ணிட்டாங்க அந்த பயிற்சி ஆசிரியர்கள். சரி, அந்த மினிஸ்டர்கிட்ட கேட்டானாங்க நீட்டுன்னா, அதெல்லாம் நீட்டெல்லாம் பின்னே வாங்க மாட்டோம், அதில் நாங்கள் முன் வச்ச காலை பின் வைக்கிறது இல்லைன்னு. இதே மாதிரி தான் வேளாண் சட்டம், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், நீங்கள் வச்சிங்களா இல்லையா சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் பண்ணுற ஏன்னா பிஜேபி எப்பயும் எப்படின்னா ஒன்ஸ் ஒன்று சொல்லிடுவாங்க, அடிக்கிற மாதிரி அடி வாங்குற மாதிரி தான் ஓடிடுறது. இப்போ ஆளுநர் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி நீக்கமா, யார் இவர் ஐபிஎஸ்ஸு, இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுநராகவே இருந்திருக்காரு, இவர் சொல்கிறாரு அவர் மேலே உண்மையிலே மரியாதையோடு சொல்கிறோம், ஆனால் வயசுலேயும் பெரியவர் படிச்சிருக்காரு நிறையா, ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் உள்ளவர் கூட ஒரு முதலமைச்சர் தான் அமைச்சரை தூக்கவோ எடுக்கவும் முடியும், இவர் ஆர்டர் போட்டு பண்ண முடியுமா, இது கூட தெரியாமல் இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம். நீங்களே கொஞ்சம் நியாயமாக பேசுங்க, நான் ஏதாவது நம்ம தரந்தாழ்ந்து பேசுகிறோமா, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அப்படி இருக்க உளவுத்துறையில் இருந்தேன்னு சொல்கிறார், ரைட். அப்போ நீங்கள் வேணுன்னே பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே உங்களுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க, அனுப்புறீங்க சிஎம்க்கு வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு, தமிழ்நாடே பரபரப்பாகுது, ஏன்னா அவருக்கு அதிகாரமே இல்லை தூக்க சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, மூணு மணி நேரத்தில் வாபஸ் வாங்குறீங்க, வாபஸ் வாங்கினீங்க, முதல்ல ஏன் அனுப்புனீங்க, அப்புறம் ஏன் வாபஸ் வாங்கினீங்க, இதுக்காக பதில் இருக்கா, தமிழ்நாடு அரசு ஒரு கோப்பை உங்ககிட்ட அனுப்புகிறாங்க, கையெழுத்து போடணும், அதை கையெழுத்து போடுறது தான் உங்கள் வேலை, அதுதான் உட்காந்துருக்கீங்கன்னு நம்ம சொல்ல உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுருச்சு, வேறு இதோட வேறு எப்படி கேட்குறது, ஆனாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் இருக்கீங்க, சரி ரைட், அது உங்களுடைய ஆளுநர் பதவி அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இருந்துட்டு போட்டோம். முக்கியமான விஷயத்தில் கூட தமிழ்நாடு அரசரை கோப்பை நீங்கள் கையெழுத்து போடாமல் காலம் தாழ்த்துறீங்க, ரைட். அதனால் என்ன பிரச்சனை வந்தது, நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வைக்கிறீங்க உச்சநீதிமன்றத்தில், நீங்கள் செஞ்சது ரைட்டுன்னு, தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கறிஞர் வச்சுக்கிது, காசு யார், காசு யார் கொடுக்குறது, நாங்கள் கொடுக்குற காசு, நாங்கள் கொடுக்குற காசில் நீங்களும் செலவழிப்பீங்க, தமிழ்நாடு அரசையும் செலவு பண்ண வைக்கிறீங்கன்னா என்னங்க நியாயம், அது கேட்டால் பீகார்லேருந்து வந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருப்பார், கேட்டால் நம்ம நீட்டை பற்றி சொல்லுவார், இவர் நீட்டை பற்றி அப்படி பேசுவார், நீட்டு வந்து மிகப்பெரிய முக்கியம்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க, இன்னொரு பத்து நாளாக வேறு ஆளை காணும், என்றைக்கு வந்து மேலே மெஜாரிட்டி இல்லாமல் போனவர் அன்னிலேருந்து கொஞ்சம் சவுண்டு வேறு குறைஞ்சிருச்சு, தொடர்ந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இவங்க யாராவது பாருங்கள், இவங்க ஒவ்வொருத்தரையும் பேசுகிறத பாருங்களேன், ஒருத்தர் பார்த்தா 20,000 புக்கு படித்தோம் பாரு, தமிழ் இசைக்கு அவருக்கு சண்டை, இவர் இவங்க ஆளுங்க அவருங்களை கேவலமாக திட்டுவாங்க, அவங்க ஆளுங்க இவங்களை கேவலமாக திட்டுவாங்க, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் அவரும் அக்கா தம்பி தாங்க அப்படிங்கிறது என்னென்னாலும் சரி, நமக்கு ஒரு காமெடி படம் நிறையா ஓடிட்டுருக்குது, இது ஒரு காமெடி படம், என்டர்டெயின்மெண்ட் அடிக்கடி கொடுக்கணும், முதல்ல ஆளுநர் கொடுத்துட்ருப்பார், இப்போ இவர் கொடுத்துட்ருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா இதை அதையும் தாண்டி நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இந்த நீட்டை வச்சு நீங்கள் என்னென்னமோ பண்ணீங்க, நீட்டெல்லாம் பண்ண முடியாதுங்க, நாங்களாக போட்டோம், காங்கிரஸ் போட்டுச்சு, எதை கேட்டாலும் நாங்களாக போட்டோம், காங்கிரஸ் தான் போட்டு தப்பு இல்லை, நீக்க வேண்டியதானே, சரி காங்கிரஸ் போட்டது ரைட்டு அப்படின்னா, காங்கிரஸுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்களா, காங்கிரஸ் நல்ல திட்டங்களை நீங்கள் கொண்டு வரலங்கிறீங்க, அப்போ நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸுங்கிறீங்க, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது, நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ்னா நீட் நல்லதுங்கிறீங்களா, அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் நல்லதா, ஒன்று ஜிஎஸ்டியை நாங்கள் கொண்டு வரல காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி திட்டம் நல்லதா, ஏதோ ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லணும்ல, எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம், அது அதாவது ஏதாவது ஒன்று பேசணும், இப்போ மோடி மாதிரி தான் எதுவும் பேசுகிறது இல்லை, ஏதாவது பேசுனா எருவு மாட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க, இது ஒரு கதை, அப்புறம் நான் தான் கடவுளின் குழந்தை, அது ஒரு அது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட், பொழுது நல்லா போகுது நமக்கு, இதெல்லாம் பார்த்தா உலக நாடுகள் நம்மளை பற்றி என்ன நடப்பாங்க யோசனை பாருங்க, இதெல்லாம் வச்சு ஒன்று ஒரே விஷயம் தான், இந்த நீட்டில் அருமையாக மாட்டிக்கிட்டாங்க, வெகுஜன மக்கள் இயக்கம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம்ல, அது நீட்டுங்கிறது பெருசாக மக்கள்கிட்ட எடுபடலானோ, தமிழ்நாடு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தது, இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறாரு பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பின்னாடி நாங்கள் இருப்பேன்னு, எந்த இந்த பிரச்சனை இவங்களுக்கு பிஜேபிக்கு வந்ததுன்னா, உத்தரப்பிரதேசத்தில் காவலர் எழுத்து தேர்வு இதே மாதிரி எழுதி கேன்சல் பண்ணிட்டாங்க, 50,00,000 பேர் எழுதியிருக்காங்க, நீங்கள் கேன்சல் பண்ணிங்க எப்போ அடுத்ததுன்னு சொல்லலை, திடீர்னு பார்த்தா இன்னொரு தேர்வை ரத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன, நீங்கள் ஒன்றும் புரியல, என்ன மன்னராட்சியா அப்படியே யோசிக்கிறீங்க, கேட்டால் மோடி வந்து அவ்வளோ படிக்கலைங்கிறீங்க, ஓ படிக்காத மோடி 1,008 டெஸ்ட் வைப்பார், இவர் படிக்கலையா, ஆனால் மற்றவங்களுக்கு 1,008 டெஸ்ட் வைக்கிறது எப்படி இருக்காத,
நீங்கள் எல்லாம் அதை உண்மையிலேயே சொல்கிறோம்ல. அதாவது ஆனால் என்னென்னா எல்லாம் ஒரு ஏதோ ஒன்று இருக்கும்பாங்கல்ல, அது இவ்வளோ நாள் வரைக்கும் என்னென்னமோ பண்ணார், இப்போ என்னென்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாக உட்கார வேண்டியதான். நாயுடுக்கு ஃபோன் பண்ணால் நாயுடு ஃபோனே எடுக்கிறதில்ல, நாயுடுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காராம், மோடி ஃப்ரீயாக இருக்கார். அதாவது நாயுடு எப்போ ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்லுவாங்க, அப்போ மோடியை பேச சொல்லுங்கிற அளவு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இன்னும் சபாநாயகரை தேர்ந்தெடுக்க முடியல. இப்போ கூட 7 தடவை எம்பியாக இருந்த சபாநாயகரை நீங்கள் வந்து பதவியேற்க வைக்கிறதுக்கு கூப்பிடுறீங்க. 8 முறை சபாநாயகர் இருந்த காங்கிரஸில் இருக்காங்க, அவளை ஏன் கூப்பிடல? அப்போ இன்னமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த சொல்லுவாங்கல்ல பணமே இருக்காது ஒருத்தனுக்கு, ஒரு காலத்தில் வசதியாக இருந்த பணமே இல்லாட்டினா கூட அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு பவர் இப்போ இல்லை, இருந்தும் அதே மாதிரி இருக்குது. இன்னும் இது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மாற்ற மாட்டேன்னா அது என்ன ஆணவமான பேச்சு? சார், உச்சநீதிமன்றத்தில் நோட்டீஸ் கொடுத்து போய் கேட்குறாங்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். ஆமாங்க, தப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இந்த தப்பு நடந்ததுக்கு என்ன பிராச்சித்தம் பண்ண போகிறீங்க? ஏதாவது பராஜயம் பண்ண நடக்குமா? கேட்டால் ஒரே இடத்துல சாரின்லாம் போய் போய் பொது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒரு நடந்தால் அமைச்சர் பதவி விலகணும்ல, அப்போ எந்த அமைச்சர் பதவி விலகுவார் நீங்களே சொல்லுங்கள். அப்படின்னா எத்தனை அமைச்சர் பதவி விலகுது? உள்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய அமித்ஷா வந்து இன்றைக்கி வந்து மோடி போகும்போது செருப்பு வீசினாங்கல்ல, அதுக்கு அவர் பதவி விலகணும், இல்லை யோகி பதவி விலகணும், உண்டா இல்லையா? இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆதிஷி டெல்லி ஹரியானாலேருந்து தண்ணி கிடைக்க மாட்டேது, நீங்கள் தான் சொல்கிறீங்க மாநிலங்கள் பிரிவினை பேசக்கூடாதுன்னு. நீங்கள் தான் ஹரியானா ஆட்சியில் இருக்கீங்க, தான் டெல்லிக்கு தண்ணி கொடுத்தாங்க, நீங்கள் தான் டெல்லியில் இருக்கீங்க. அதாவது செய்கிறது ஒன்று பேசுகிறது ஒன்று, அதாவது பிஜேபியை பற்றி பேசுனா நல்லா, ஆனால் உண்மையிலே மக்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக தான் ஆகுது. இவர்கள் கையில் நல்ல வேலை மெஜாரிட்டி கொடுக்கல அப்படிங்கும்போது உண்மையிலே இந்திய மக்கள் ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்காங்க, அது யூபி மக்கள் ரொம்ப புத்திசாலி, தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எப்பயுமே தெளிவுங்கிறத மறுபடியும் நிறுத்தியிருக்கோம். நீட்டை வைத்து பெரிய அளவுக்கு நாடாளுமன்றம் பெரிய அளவுக்கு கதை கட்ட போதே நிறையா மேட்ரு. அதாவது நீங்கள் வந்து பங்கெல்லாம் வாங்கு, அதாவது மோடி அமித்ஷா உங்களுக்கு என்ன வேலை? நாட்டை ஆள்றதை விட்டுட்டு மக்களே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பங்கு விலைலாம் ஏறிடும், பங்கெல்லாம் வாங்குங்கன்ட்டாங்க, உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி, எல்லாருமே பங்கை வாங்கினா முதல் நாளே பிஜேபிக்காரங்க வாங்கி 2ஆம் நாள் விற்றுட்டு போயிட்டாங்க, நம்ம 4ஆம் தேதி வந்து விற்கலான்னு பார்த்தா ரேட்டில் இறங்கி போச்சு, ஏகப்பட்ட நஷ்டம். அப்போ என்ன ராகுல் காந்தி சொல்கிறாரு, இவ்வளோ நீங்கள் இப்போ ஏமாற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா இல்லையா? அந்த முறைகேடு வேறு வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்றம் களை கட்டப் போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.